இன்னொரு முறை சுவாமிகளை பார்க்க போயிருந்தபோது ஒரு பதினோரு மணி இருக்கும் வழக்கம் போல் சுவாமியோட சன்னிதி தெரியல கூடத்தில் சுவாமி அந்த தூணில் சாஞ்சின்னு உட்காண்டிருந்தார் வாசக்கதவு திறந்தே இருந்தது எட்டி பார்த்தேன் உள்ளே ரெண்டு மூணு பேர் உட்காண்டிருந்தா அந்த பக்கம் பின்பக்கமாக அது பேக் சைடு கொல்லப்பக்கம் போகிற வழியில் மூணு பேர் உட்காந்துருந்தா நான் கிட்டு கிட்டுன்னு சுவாமியை பார்க்கலாமேன்னு சொல்லி வாசலில் கேட்டு திறந்துருந்ததுனால உள்ளே போனேன் யோகிராம் சுரத்குமார்னு சொல்லிட்டு போய் சுவாமிக்கு ஆளில் போய் நமஸ்காரத்தை பண்ணினேன் கையில் இருந்த பழத்தை சுவாமிகிட்ட கையில் கொடுத்தேன் அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் பேசிகிட்டு இருந்தா எனக்கு நம்ம ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிறதுனால சுவாமி ஐ திங்க் ஐ ஹவ் டிஸ்டர்ப்ட் யூ வெரி சாரி ஐ சிட் அவுட் சைட் அப்படின்ன நோ நோ யூ சிட் ஆர் பாலச்சந்தர் ஒரு ஓரமாக அன்னொரு தூண் பக்கத்தில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அவள் என்ன பேசுகிறாங்கிறது கூட கவனிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை பிகாஸ் ஒரு குற்ற உணர்ச்சி ஏதோ பெரிய இம்பார்ட்டன்ட் விஇபிஎஸ் மாதிரி வந்து பேசின்னு இருக்கா அவள் பேசும்பொழுது நம்ம கொடுக்க வந்துட்டோமான்னு மனசுக்குள்ள ஒரு ஒரு இங்கிதம் அப்போ சுவாமி அவ அவளோட பேசி அவளை பேசிகிட்டே இருக்கும்போதே சுவாமிகிட்ட இப்போ சுவாமிகிட்ட பேசும்போது நம்மளோட என்ன வார்த்தையை வந்து பிரயோகம் பண்ணுறோமோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா நமக்கு திரும்ப அது வந்து நமக்கே வந்து சேரும் அவர்கிட்ட பேசும்போது சுவாமி சொல்கிறார் சி திஸ் பெகர் டிஸ்டர்ப்டு பாலச்சந்தர் ஸோ ஹி ஹஸ் கம் ஃப்ரம் சென்னை டு டிஸ்டர்ப் திஸ் பெகர் இது இதை மறந்து போய் நான் வந்து ஒரு எதேச்சியாக சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணும்போது சாரி சுவாமி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணுற மாதிரி ஐ திங்க் ஐ டிஸ்டர்ப்டு யூ சாரி சார் சாரி சுவாமிகளை அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளில வந்தேன் அந்த வார்த்தையை வந்து பிரயோகம் பண்ணியிருக்கக்கூடாதோ கூடாதோ என்னவோ தெரியல அவர் திரும்ப திரும்ப அன்றைக்கி வந்து சாயந்தரம் வரையும் ஒரு மூன்றரை மணி வரையும் அது ஒரு பத்து தறியாக சொல்லி காமிச்சிட்டார் திஸ் பெகர் ஹஸ்ட் டிஸ்டர்ப்டு பாலச்சந்தர் ஸோ ஹி கம் ஆல் தி வேஸ் ஃப்ரம் சென்னை டு டிஸ்டர்ப் திஸ் பெகர் இது சொல்லி 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 காமிச்சுன்னே இருந்தார் எனக்கு வந்து அழுகே வந்துடுத்து என்னடா அது நம்ம இப்போ தப்பான இடத்துல தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோமா என்னன்னு தெரியலையே ஏன் இப்படி சுவாமி இன்றைக்கி நம்மளை சோதனை பண்ணுறார் அப்படின்னு நினச்சிட்டே மனசுக்குள்ள ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு அழுகை அப்புறம் நாலு மணி இருக்கும் சுவாமி ஓகே நவ் பாலச்சந்தர் யூ கேன் கோ அப்படின்னார் ஆசீர்வாதம் நிறைய ஆசீர்வாதம் அன்றைக்கி கண்ணில் அப்படியே தண்ணி வர அளவுக்கு ஆனந்தமாக ஆசீர்வாதம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ லாஸ்ட்டில் கிளம்பி வரும்போது சரி I'll டேக் லீவ் ஆஃப் யூ சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பாலச்சந்தர் ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் வேர்ட் டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் அண்ட் கெட் டிஸ்டர்ப்டு பை அதர்ஸ் அப்படின்னார் அதோட அர்த்தம் அப்போ புரியல அப்போ விளையாட்டாக எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தரையும் அந்த வார்த்தையை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் எவ்வளோ பெரிய மீனிங் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சுது டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் அண்ட் கெட் டிஸ்டர்ப்டு பை அதர்ஸ் என்ன ஒரு மகா வாக்கியம் ஸோ இப்படி ஒரு நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய நம்ம பகவான் நம்மளோட எப்போதும் இருக்கணும் நம்மளை வழிநடத்தி செல்லணும் நமக்கு அவரோட பூரண ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் தொடர்ந்து கிடச்சிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த பகிர்வை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா